ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேசி பார்க்கலாம் நிகழ்ச்சியில் எப்பயுமே நம்ம டிங்கனும் டிங்கோலாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். இந்த வாரம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன மேஜிக் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் மேஜிக் பார்க்கறது ரெடியாக இருக்கீங்களா? ஸோ மேஜிக் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் நார்மல் லைஃப்பில் இருக்கிற சாதாரண ஒரு இதை வச்சு நம்ம ஒரு சில மேஜிக் பண்ணுவோம். மேஜிக்னா ஒரு பெரிய தந்திரம் மந்திரம்லாம் கிடையாது, ஒரு சின்ன ட்ரிக் ட்ரிக் அவ்வளோதான். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கிறீங்க. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல ஒயிட் பேப்பர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே மனசு வந்து தூய்மையாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு தூய்மையாக இருக்க மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் வரும். அது என்னென்னன்றது தான் பார்க்க போகிறோம். என்னால் அப்படி பிரச்சனைகள் வருது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒயிட்டாக அழகாக இருப்போம், அதாவது மனசு வச்சுக்கோம், ட்ரெஸ்ஸை சொல்ல மனசு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்குள்ள சில பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னா, முதல்ல கெட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக என்ன செய்வாங்க, முதல் எடுத்தோன்னே தேவையில்லாத இதில் போய் என்ன செஞ்சுருவாங்க, மாட்டிக்குவாங்க. ஸோ அப்படி மாட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை என்ன செய்யுது, நம்ம வாழ்க்கை மனசு என்ன செய்யுது, அப்படியே கிளிய ஆரம்பிக்குது. எப்படி கிளியுது? சில நேரம் என்ன செய்வாங்க, தண்ணி அடிக்க சொல்லுவாங்க, சில நேரம் சிகரெட் அடிக்க சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு என்ன செய்யும் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்டர்டெயின் போய் கடைசியில் அது பேட் ஹேபிட்டாகவே மாறிடும். ஸோ அப்போ நம்ம மனசு என்ன ஆகிடுது, கிழிஞ்சிருது. ஸோ இன்னும் என்ன செய்வாங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்க, டிவியை நிறைய பேர் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க பிள்ளைங்க. ஸோ டிவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் கற்றுக்கொண்டா பரவாயில்ல. நிறைய விஷயங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா, இந்த காமம் அப்புறம் காதல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக என்ன செய்வாங்க, அதை பெருசு பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம மனசில் என்ன செய்யுது, அதுலேயும் என்ன செய்யுது, இதுலேயும் என்ன செய்யுது, நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை போயிடும். சிலவங்க அதனால் பார்த்தீங்கன்னா, தன் வாழ்க்கையே மனசே என்ன செஞ்சாங்க, சூசைட் பண்ணுற அளவுக்கு என்ன செஞ்சிடறாங்க, என்ன செஞ்சிடறாங்க, அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இதெல்லாம் நடக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம மனசை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ சுத்தமாக வைக்கிறதுக்கு முடியாத நிலமையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன செஞ்சாங்க, நிறுத்துறாங்க. ஸோ உங்கள்கிட்ட கேட்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுங்கள், உங்களை பற்றி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேர்மானம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மனசும் நம்ம வாழ்க்கையோ நம்ம எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கை சரியாக இருந்துச்சுன்னா நம்மளை என்ன செய்வோம், சரியாக இருக்கும். இப்படி இல்லை அப்படின்னா, நம்ம வாழ்க்கை சுத்தமாக செஞ்சிடும், இதே மாதிரி நினைஞ்சிரும், பேப்பர் கிளியிற மாதிரி நினைஞ்சிரும். ஸோ சுத்தமாக கிழிஞ்சு போய் என்ன செஞ்சிருவோம், ஒன்றுமே இல்லாத மாதிரி என்ன செஞ்சிருவோம், ஆயிடும் இல்லையா? ஒன்றுமே பண்ண முடியாது, யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கை சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை மற்றவங்க நினைப்பாங்க, இல்லை ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல் அவங்க அப்படின்ற நிலமையில தான் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, சூசைட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சூசைட்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நம்ம என்ன செய்யணும், சரியாக பண்ணணும். அதை எப்படி செய்யறது அப்படின்னா, நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த தன்னம்பிக்கை எப்படி வளர்க்குறது அப்படின்னா, நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், இப்படி மாதிரி விஷயங்கள்லாம் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணி நிலையாக நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியும், முன்னேற முடியும். ஸோ அப்படி முன்னேறணும் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும், தன்னம்பிக்கைன்ற அந்த இதை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, உங்களை யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் என்ன சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சிடும் அப்படின்னா, திருப்பி இந்த பேப்பர் எப்படி நல்ல நிலைமைக்கு வந்துருச்சோ அதே நிலைமைக்கு என்ன செய்வீங்க, நீங்களும் வருவீங்கன்னு நம்புகிறேன். சரியா? ஓகே. பேப்பர் என்ன ஆனாலும் சரி, தன்னம்பிக்கைன்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, உங்களை யாரையுமே எதுவுமே செய்யவே முடியாது. சரிங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். சரிங்களா? ஒரு சின்ன மேஜிக் தான், ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது தத்துவமாக நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி.